சார், எங்க பாத்திரம் எடுக்க வந்தனா, இப்ப போட்ட பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தனா, ரொம்ப பிடிச்சு போச்சா. இந்த பாட்டை திரும்ப எப்பயாச்சும் போட்டா என்ன கூப்பிடுறீங்களா சார்? நானே நாளைக்கு காலையில் ஊருக்கு போக போறேன். கூப்பிடுறதான். கூப்பிடுறேன். ஏமா ஏமா, இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போமா. நீ சர்க்கார் பொருளை கை வச்சிருந்தா சர்க்காருக்கு அப்பாவுக்கு நேரடி தொடர்பு இருக்கு, அப்பா காப்பாத்திருப்பேன். நீ தனியார் பொருளை கை வச்சு அப்பட அசிங்கப்படுத்துறியா? அப்ப பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமாடா? என்ன பரம்பரை? வாழ்ந்த கெத்தப்பா வரணும், இல்ல செத்து போகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, பேட்டரிய வெயில காய வச்சு போட்டா பாடிட்டு போகுது. இன்னைக்கு உலகம் போற போக்குல ரேடியோக்குள்ள ஆள் இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு இருக்கு. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? கொஞ்சம் இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலை வாங்கிடலான்னு இங்க வந்தாலும், இங்க வந்ததுல இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்காம தெண்டத்துக்கு சம்பளத்தை வாங்கி என் சோப்புல வச்சுட்டு இருக்கிறது என் மனசாட்சியை போட்டு உறுத்துது. நான் இருக்க போற கொஞ்ச நாள்லயாவது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேனே. பகல் முழுசும் வேலை பார்த்துட்டு 5 மணிக்கு மேலே வந்து எப்படி படிக்க முடியும் உங்களால? நீங்கள் எல்லாரும் மனசு வச்சிங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு இந்த பிள்ளைகளை படிக்க அனுப்பலாம்ல. இதெல்லாம் படிச்சு என்னப்பா பண்ண போகுது அண்ணே? இவ்வளோ நாள் கல் எடுத்துருக்கீங்களே, இதுவரையும் எத்தனை கல் எடுத்துருக்கோம், எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா அவங்க கொடுக்கறதான் பணம், அவங்க சொல்றதுதான் கணக்கு. எங்கள் ஆண்டை பற்றி அப்படிலாம் தப்பா பேசாத. எங்களுக்கு கஞ்சி ஊத்துற சாமியே அவர் தான். ஏக்கா,
இத்தனை வருஷமா கல் அறுத்து எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணி வச்சிருப்பீங்க? இல்லை இல்லை, அப்பனா உங்களை யாரோ ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். சரி, இது யார் அறுத்த கல்? நாங்கள் அறுத்த கல் தான். நினைக்காத, இப்ப கூட எவ்வளவு எனக்கு ஈடு கொடுக்க முடியாது. இழுத்து கட்டிட்டு போ, வெத்தல கீழே விழுந்துருப்போது. சார், இதை சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும் சார். பார்த்தாலே தெரியுதுரா நல்லா இருக்கும்னு. நல்லா இருக்குரா, நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடலையா? நாங்க அப்புறமா சாப்பிடுறோம் சார், நீங்க சாப்பிடுங்க சார். தொண்டை அடைக்குது சார். விசக்காய் தின்னா தொண்டை அடைக்கதான் சார் செய்யும். சும்மனா வச்சுக்கிந்தனடா சொன்னீங்க மறந்துருக்கு. உங்களுக்கு பாட சொல்லி கொடுக்க வந்தது, எனக்கு இது வேணும்னா வேணும்டா சார். உங்களை தான் தேடிட்டு வரேன். எங்க நின்னு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க? என்ன சார் நாத்த இலைய மடிக்கிட்டு இருக்கிறீங்க? பேசாம இரு, உனக்கு ஒன்னும் தெரியாது. சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம விசக்காய கொடுத்துட்டாங்க, அதை நானும் தின்னுவிட்டேன். அதான் பொறுக்கிறதுக்கா பச்சையில கொடுத்துருக்காங்க, அதான் சாப்பிட்டு என்ன சார் நீங்க ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க விவரம் கேட்டால் தான் சார். நானா? இவங்க விவரம் எல்லாமே ஏமாத்துறதுக்கு நான் விவரம் கேட்டாளா? நல்லா வரு. இல்ல நீங்க விவரமான ஆள் தான். சரி, இதை பிடிங்க. என்னது? வாங்கி பிரிச்சு பாருங்க சார். இந்த வெத்தலை நமக்கு இந்த பழக்கம் இல்ல இந்த சார். இது போடுற வெத்தலை கிடையாது சார், ரெட்டை மூக்கு வெத்தலை. ரெட்டை மூக்கு வெத்தலை? ஆமா, ரெண்டு மூக்கு இருக்குல்ல, அதான் ரெட்டை மூக்கு வெத்தலை. ஏமாதி வாத்தியா இருக்க, ரெட்டை மூக்கு வெத்தலை கொடுத்துட்டியா? ஏன் கொடுத்தா? என்ன புது துணி எடுத்து கொடுக்கணும்ப்பா? புது துணியா? நல்லா இருக்க. வெத்தலையா கொடுத்து விட்டு புது துணி கேக்குற கதை? புது துணி எடுத்து கொடுக்கல சாமத்துக்கு. பேய் வந்து புது துணி எல்லாம் மாட்டிக்கிட்டு, தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு, காலில் சலங்கைய கட்டிக்கிட்டு, உங்க வீட்டு வாசல்ல வந்து ஜிங்கு ஜிங்கு நாடும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஜிங்கு ஜிங்கு நாடுமா? இவங்க வேற ஊரே சேர்ந்து ராத்திரிக்கு முசிறிக்கு முழுக்கு திருவிழாக்கு போறேங்கிறாங்க. இவ வேற பேய் பிசாசுன்னு பயமுறுத்திட்டு போறா. நம்ம மட்டும் வீட்டில் தனியா எப்படி இருக்கிறது? சார், இந்த நரி இருக்குல்ல சார், நரி, அது என்ன பண்ணும்னா மூத்தோரத்தை பெஞ்சு அதுல மண்ணை குழச்சு டக்கு நம்ம கண்ணுல அடிச்சிடும் சார். ஆமா சார். ஏய் மணி,
டேய், சோமனும் செல்வமும் ஒத்த பனை மரத்துக்கிட்ட காடு முட்டை சுட்டு இருக்காங்கடா. காடு முட்டையா? டேய் நம்மள போமா. ஏய் வாட போ. நிறைய மேடி பல்லா இருக்கும், பூச்சி புட்டெல்லாம் இருக்கும். பாத்து வாங்க சார். கைய பிடிச்சுக்கங்க. வாத்தியார் பாவம் இல்லடா தம்பி. நீங்க பிடிச்சுக்கங்க. முன்னாடி தீப்பந்தம் போயிட்டு இருக்கு, பின்னாடி தீப்பந்தம் வந்துகிட்டு இருக்கு. வேகமா போய் அதோட சேர்ந்துக்கலாம், இல்ல மெதுவா நின்னு இதோட சேர்ந்துக்கலாம். அதை விட்டு இருட்டுல கூட்டி போயிட்டு இருக்க. நீங்க பேசாம வாங்க சார், எல்லாம் எனக்கு தெரியும். தம்பி இடிக்காம வாடா. தம்பி சொல்லிக்கிட்டே இருக்க. யாரு? நான். சார், சார் நின்னுங்க சார், நரி வரும் சார். ஓ இடிக்கி, அந்த நரியே பரவாயில்ல. என்ன புளிய? கதை சொல்றோம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. இதுதான் சாக்கு. டேய் பல்ல இதுல அமுக்குடா. டேய் சாமி சுந்தரா, வாத்தியார் கதை சொல்றாருன்னு நொண்டிமணி எல்லாரையுமே தாட்டிட்டு போறான்டா. டேய் நமக்கு தெரியாத கதையாடா வாத்தி சொல்ல போறான், போடா. டேய் கண்ணு மூடி, கூரை மேல தூக்கி வீசுடா. எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? ஊர்ல நரகாசுரன். சார் அந்த கதை எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும் சார். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை என்ன சார் பண்றேன்? நீங்க பாட்டுக்கு கதை சொல்லுங்க, நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன். யா சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையா சொல்ல போறீங்க? என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா? என்கிட்ட எத்தனை கதை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப பாரு, அடுத்த கதையும் தெரிஞ்ச கதையா போச்சுன்னா நம்ம பெருமை பேசாம நம்மளே ஒரு கதையை உருவாக்கி அடிச்சு விட்ற வேண்டியதான். அண்ணனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? அண்ணன் வேற மாதிரி. முன்னாடி எல்லாம் அண்ணன் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், இந்த கையு இப்படி இருக்கும், இந்த கையு இப்படி இருக்கும், இங்க இங்க சார். அப்பனா பால் வருமா சார்? வாங்கடா போங்க, வாங்கடா.
சார், சச்ச கதைய எப்ப சார் சொல்ல போறீங்க? சாயங்காலம் ஜோடியின் குரல் போடுவாங்க, காலையிலக்கு பொங்கும் பொம்பு நாள் போடுவாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பாட்டை கண்டிப்பா போட்டுருவாங்க. நீ கேட்டுக்க. ஆனா ஒண்ணு செய்யு, தினமும் மத்தியானம் 12:30 வந்து ரேடியோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் செய்தி கேட்கணும். சரியா? நிசமாட்ட சொல்றீங்களா? சும்மாச்சுக்கு. செந்தல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. செந்தல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், அவசரப்பட்டு ரேடியோவை கொடுத்துட்டோம். காதல் கண்கள் உறங்கிடுமா. பத்திரமா வச்சுக்க, எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்க தெரியுமா. கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. ஏகாய், வாத்தியார் சாப்பாடு காசு கொடுக்கலன்னு சொல்லி மதி லேடியா அப்படிங்க வச்சுட்டாலாண்டி வீடு சொல்ற. ஏ சிவகாமி, அவங்க கல்வி எண்ணி முடிக்கட்டும், வாத்தியார் சொன்ன கணக்கே சொல்றாங்களான்னு பாப்போம். ஐயா, ஐயா, நாங்கள் அறுத்த கல் எவ்வளவுங்க ஐயா இருக்குது? 1750.